தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே மாட்டு வண்டி எல்கை பந்தயம் விமர்சையாக நடைபெற்றது. வைப்பார் கிராமத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 163வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாபெரும் மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. பெரிய மாட்டு வண்டியில் 16 ஜோடி மாடுகளும் பூஞ்சிட்டியில் 18 ஜோடி மாடுகளும் கலந்து கொண்டன. பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் மதுரை அவனியாபுரத்தினைச் சேர்ந்த மோகன்சாமி குமார் என்பவரது மாட்டு வண்டி முதலிடம் பெற்றது. பூஞ்சிட்டு பந்தயத்தில் தூத்துக்குடி சண்முகபுரம் விஜயகுமார் மாட்டு வண்டி முதலிடம் பிடித்தது. வெற்றி பெற்றவர்களுக்கு ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன. பந்தயத்தை சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஏராளமானோர் கண்டு ரசித்தனர்.